வரலாறு முக்கிய ஆமா அவங்க பெண்கள் ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் எந்த மாதிரியான சேமிப்புகளை பண்ணலாம் அவங்களுக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இது ஒன்று இங்கிலீஷில் ஒரு சேவிங் உண்டு பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் உமன் முன்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது தவிர மந்த் பிகினிங்லேயே பட்ஜெட் ஏற்றிடுவாங்க எவ்வளோ செலவாகும்னு எடுத்துருவாங்க அந்த பணத்தை கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க ஸோ ஹஸ்பண்டுங்கிறவனுக்கு பணம் சேர்க்கணுங்கிற ப்ரெஷரே இருக்காது ஆல் ப்ரெஷர் ஆஃப் பிளானிங் பட்ஜெட்டிங் எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க ஸோ அவங்க சும்மா இருந்தான்னு சொல்ல முடியாது அவங்க வீட்டில் நிதியமைச்சர் மாதிரி இருப்பாங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லை அவங்க வீட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அவங்க தான் ஸோ சில வீடுகளில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க அந்த குடும்பம் வந்து கணவனோட சம்பளத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பட் மனைவி சம் சம்பளம் வந்து அங்கே அவங்க வந்து சேவிங்ஸில் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து படுத்து தூக்கிட்டு இருப்பான் சமையிலேருந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறதுல நிறைய வேலை ஹஸ்பண்ட் டெய்லி ரொட்டீனில் நிறைய செஞ்சால் தான் ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் போகிற பெண்கள் அப்படின்னு பொழுது அவங்க சில பெண்கள் சில கேள்விகள் கேட்டாங்க எப்படி சேவ் பண்ணலாம் நான் இதில் வந்து இப்போ என்னோட சா சேவிங்ஸோட ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கிறேன் ஸோ நான் இப்போ எதை சேவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் உங்கள் பதில் என்ன என்னோடய பதில் வந்து காலேஜில் ஃபஸ்ட்டு போஸ்ட் வேலைக்கு போகிறவங்க இப்போ பெண்கள் வந்து தங்களுக்கு ஆன நகைகளை அவங்களே சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல பேரு அவங்களுக்காக நகை நான் சொல்லவே இல்லை நான் வந்து ஆண் பெண்ணை தனியாக பார்க்கறதே கிடையாது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நகை கொடுக்கணுங்கிறதுலாம் ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லை சம்பாதிக்கிறதுல ஏன் அவங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானவங்க பெண்கள் அவங்க சேமித்து சில விஷயங்கள் வைக்கும்போது அந்த குடும்பத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் எந்த மாதிரியான சேமிப்புகளை பண்ணலாம் அவங்களுக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி சரி இது ஒன்று இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் நம்ம ஊரில் எப்படி ஒரு பெரிய கான்செப்ட் இருந்ததுன்னா முன்னாடி லேடிஸ்னால் வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ரெண்டு ச ஜெனரேஷன் முன்னாடி இருந்தது இப்போ வந்து ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க எஃபிஎல்எஃப்னு ஸோ அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும் என்னோடய கருத்து என்னென்னா வந்து முன்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது தவிர இந்த காலத்தில் வந்து நம்ம உமனையும் நல்லா படிக்க வைக்கிறோம் ஸோ படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னதான் ஃபீஸ் கட்டினாலும் சொசைட்டிங்கிறது ஒரு காஸ்ட் பே பண்ணுது அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து வேலைக்கு போகணும் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ் இருக்கணும் அது இந்தியன் எக்கானமிக்கே நல்லது எக்கானமியே குரோ ஆகும் அதனால அவங்க டெஃபினெட்டாக வேலைக்கு போகாட்டால் கூட இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வெளியில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாமல் படிச்சுட்டு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது தவறுங்கிறது என் கருத்து இதில் ஃபஸ்ட்டு ரோல் என்னென்னா வேர்ல்டு வைடு எக்கனாமிக்ஸை பார்த்தபோதும் விமன் ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் தென் மென் அப்படிங்கிறது ஒரு குளோபலி அக்செப்டட் ஃபேக்ட் அதனால் வந்து நம்ம தமிழீர் ஒன்று சொல்லுவோம் மதுரை சிதம்பரம்னு சொல்லுவோம் மதுராட்சி சிதம்பரம் ஆட்சின்னு ஒரு வீடு நல்லா இருக்கணுன்னா மதுராட்சின் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க வந்து பணத்தை கட்டுப்பாட்டாக செலவு பண்ணுவாங்க ஸோ நம்ம குடும்ப தலைவங்க இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனை பற்றி நான் தெரியாது எங்கள் அம்மா ஜெனரேஷன் என் ஒய்ஃப் ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க தான் பட்ஜெட் போடுவாங்க மந்த் பிகினிங்லேயே பட்ஜெட் எழுதிருவாங்க எவ்வளோ செலவாகும்னு எடுத்துருவாங்க அந்த பணத்தை கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க அதனால் அந்த பணத்தை வந்து ரொம்ப நான் முன்னாடியே ஒரு ப்ரோக்ராம் நான் உங்கள சொல்லியிருக்கேன்னா வேறு சேனலுன்னு தெரில கிளாஸ் ஜார்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அந்தந்த பணத்தை அங்கங்கே போட்டு வச்சிருக்கணும் ஸோ பணத்தை டைட்டாக செலவு பண்ணுவாங்க அவங்க தான் பா ஸோ ஹஸ்பண்டுங்கிறவனுக்கு பணம் சேர்க்கணுங்கிற ப்ரெஷரே இருக்காது ஆல் ப்ரெஷர் ஆஃப் பிளானிங் பட்ஜெட்டிங் எல்லாமே அங்கே எடுத்துப்பாங்க ஸோ அவங்க சும்மா இருந்தான்னு சொல்ல முடியாது அவங்க வீட்டில் நிதி அமைச்சர் மாதிரி இருப்பாங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லை அவங்க வீட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அவங்க தான் கேர்ஃபுல்லாக அவங்க பொறுப்பு ஏற்று செய்யணும் ஆனால் இந்த ஜென்ரேஷனில் செய்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது ஒரு குடும்பத்தை வந்து சரியாக சரியான பார்க்கல வழி நடத்துகிறது பட்ஜெட் வைஸில் பெண்கள் எந்த மாதிரி பட்ஜெட்டை போடணும் குடும்ப தலைவிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பட்ஜெட்டாக இருக்கணும் பட்ஜெட்டை கம்ப்யூட்டரில் எழுதக்கூடாது கையால் எழுதணும் கையால் எழுதினா மசில் மெமரியில் கமிட்டாகும் ஒரு ஒரு பைசாவையும் கவனித்து செலவு பண்ணணும் அதனால அந்த பட்ஜெட்டை டைட்டாக போடணும் எவ்வளோ துணி வாங்க போகிறாங்க என்ன வாங்க போகிறாங்க வரைக்கும் மைன்யூட்டாக கரெக்டாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த அளவு தான் ஸ்பென்ட் பண்ணாங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஃபயர்னு ஃபைனான்ஷியலி இன்டிபெண்ட் ரிட்டையர் ஏர்லின்னு நம்ம ஊரில் வந்து இப்போல்லாம் சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது இந்த ஜென்ரேஷனில் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களுக்கும் பென்ஷன் கிடையாது அதனால அவங்கள வந்து அந்த ஃபயருங்கிற கான்செப்டில் வந்து அறுபது பர்சன்ட் ஆஃப் இன்கம் வரைக்கும் சேவ் பண்ணலான்னு வெளிநாட்டில் சொல்கிறாங்க டெஃபினட்டாக இவங்களும் இருந்து சைடில் இன்கம் ஜென்ரேட் பண்ணாங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தேர் இன்கம் சேர்க்கலாம் அது மாதிரி நாற்பது பர்சன்ட் இன்கம் சேர்த்து கேர்ஃபுல்லாக எங்கெல்லாம் காசு மிச்சம் பண்ண முடியும்னு காசு மிச்சம் பண்ணாங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே ஒரு குடும்பம் ஸ்டேபிள் ஆகி அவர் ரிட்டையர் ஆகிற அளவுக்கு நிம்மதியாக ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருக்கிறோம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் கையில் தான் இருக்குது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பல வீட்டில் இருந்துகிட்டே பல பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த ஊர் நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறது ஒன்று புடவை வைக்கிறாங்க அது குட் பிஸ்னஸ் கல்யாணத்துக்கு தீபா இந்த கல்யாணத்துக்கு விற்கிறாங்க தீபாவளிக்கு சீட்டு போட்டு கொடுப்பாங்க பொங்கலுக்கு சீட்டு போட்டு பண்ணுவாங்க வீட்டிலேருந்தே வந்து ஒன்று மாதிரி புடவை விற்கிறது சேஃபான ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பண்ணலாம் வீட்டிலேருந்து ஸ்மால் சின்ன சின்ன கேட்ரிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறவங்க எனக்கு நிறைய பேர் தெரியும் இதெல்லாம் மேலே வந்து படித்த பெண்கள் வந்து டியூஷன் எடுக்கலாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட் வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது வீட்லேயே இருந்து சப்ளிமெண்ட்ரி இன்கம் டெஃபினட்டாக வரும் நிறைய பேர் வந்து பியூட்டி பியூட்டி இந்த சலூன் மாதிரி வீட்லேருந்து பண்ணுறாங்க இது மாதிரி பல சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆன்லைன்லேயும் நிறையா இந்த மாதிரியான ஆன்லைனில் இருக்குது ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டே இருக்குது நீங்கள் வந்து என்னெல்லாம் ஜாப்ஸ் எடுத்து செய்யலான்னு அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் எடுத்து செஞ்சீங்கன்னா டெஃபினட் டெம்ப் டெம்ப்ரரி ஜாப்ஸ் இருக்குது இது எடுத்து செய்யலாம் சில பேருக்கு டேலி நல்லா யூஸ் பண்ணால் ஒரு பத்து வீட்டுக்கு பத்து பேருக்கு கடன் கணக்கு எழுதி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது வீட்டில் உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே விபிள் டு ஜென்ரேட் அதர் இன்கம் அதை இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே டெஃபினட்டாக கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும் அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செய்யணும் ஸோ சில வீடுகளில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க அந்த குடும்பம் வந்து கணவனோட சம்பளத்தை மட்டும் டிபென்ட் பண்ணியிருக்கும் பட் மனைவி சம் சம்பளம் வந்து அங்கே அவங்க வந்து சேவிங்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ மாதிரி சமயத்தில் மாதிரி மாதிரியான சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் அவங்க அது எப்படி வேறு எதில் சேவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வேலைக்கு போகிறாங்கன்னா முதல்ல ஒன்று நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்டில் வந்து படுத்து தூங்கின்னு இருப்பான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கிற வேலையில் பாதி சோர்ஸ் எடுத்துட்டா தான் அது பீஸ்ஃபுல்லாக ஓடும் சமையிலேருந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கறதுல நிறைய வேலையை ஹஸ்பண்ட் செஞ்சு டெய்லி ரொட்டீனில் நிறைய செஞ்சால் தான் ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஒன்றுன்னு வந்து சேவிப்புங்கிறது அவங்க அவங்களோட இண்டிபெண்ட் பிளான் பட் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அவங்களுக்கு டைம் இருக்குது அவங்களுக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை தூக்கி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறது சேஃப்டி இப்போ ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் த இன்கம் எடுத்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாங்கன்னா நல்ல ரிட்டர்ன் வரும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் ரியல் எஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம் மீதியெல்லாம் வந்து டெட் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லாட்டா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்கோ பிபிஎஃப் அது மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் இதை வந்து அசட் கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா நாலே நாலு அசட் கிளாஸ் தான் நான் பல தடவைக்கு மாதிரி எதர் ஃபிக்ஸட் அசெட் அதாவது டெபாசிட் இல்லாட்டா பாண்டு கடன் கொடுக்கறது இல்லாட்டா கோல்டு அது இதுன்னு வாங்கிறது நான் திரும்பி சொல்கிற மாதிரி எல்லாருமே கோல்டில் வந்து ஒரு நானூறு கிராமாவது கோல்டு வச்சுருக்கணுங்கிறத நான் பல தடவை சொல்கிறேன் திரும்பி நான் சொல்கிறேன் மூணாவது ரியல் எஸ்டேட்டு இன்றைக்கி மார்க்கெட் சரியில்லை நாலாவது ஸ்டாக் மார்க்கெட்டு நான் திரும்பி திரும்பி எப்படி சுற்றி வந்தாலும் இந்த நாலு இல்லத்துல தான் திரும்பி போடணும் இன்னும் அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் யாராவது சொந்தக்காரங்க எம்எல்ஏ மாதிரி இன்சூரன்ஸ் விற்க பார்ப்பாங்க லைஃப் இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மிக்ஸ் பண்ணுறது ஒரு ப்ராட் ஒரு ஆப்ஷனே கிடையாது யாருக்கு இன்சூரன்ஸ் வேணுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஹார்ட் அசெட்ஸ் கிடையாது கணவடை செத்து போனால் மனைவி கஷ்டப்படுவாங்க மனைவி செத்தாக கஷ்டப்போ ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டம்னா அவங்க ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் வித்தவுட் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் எடுத்தால் தான் ஒரே ஒரு நல்ல ப்ராடக்ட் இன்சூரன்ஸில் மற்றபடி இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தனியாக தான் பார்க்கணும் சில வீடுகளில் சிங்கிள் மாம் இருப்பாங்க அதாவது ஒரு அம்மா மட்டும் குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி இருப்பாங்க அவங்க அந்த பெண் வந்து என்ன மாதிரியான இன் சேவிங்ஸ் மெத்தடை பயன்படுத்தணும் இது ரெண்டு விதமான சிங்கிள் மாமாக இருப்பாங்க ஒன்று வந்து ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து பணத்தை அனுப்புவாங்க ஸோ அந்த கேஸில் அவங்க டபுளி வந்து நான் முன்னாடியே சமயம் பட்ஜெட் போட்டு பணத்தை சேர்த்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி இது மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும் சில பேர் இருப்பான் ஹஸ்பண்டு ஒன்றும் இருந்தவங்க வீட்டில் சும்மா உட்காந்துட்டு சிங்கிள் மாமா இருப்பாங்க வீட்டில் தான் அவங்க ஹஸ்பண்டே இருப்பான் அவன் வேலைக்கு போக சும்மா உட்காந்துட்டு சினிமா எடுக்கிறேன்னு சுற்றிட்டு இருப்பாங்க அசிஸ்டன்ட் டைரெக்டராக இருக்கேன் இல்லாட்டா எனக்கு இந்த வேலை வந்தால் தான் நான் வேலைக்கு போவேன் இல்லாட்டா ஒரு ஐடியிலேருந்து வேலை போயிட்டு அடுத்த நான் அது கம்மியாக சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு அந்த கேஸில் அவங்க சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களே ஏதாவது வைஃப் பொண்ணு தான் பாவன் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அந்த கேஸ்லாம் வந்து எப்படியாவது கூட இருக்கிறவங்க நல்ல புத்தி சொல்லி ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் வேலைக்காவது அனுப்பணும் கடைசி கேஸ் ரொம்ப தூய கேஸு ஹஸ்பண்ட் வந்து பொண்ணு அபேண்டன் பண்ணிட்டு போகிற கேஸெல்லாம் சும் இவங்க ஒர்க் பண்ணி கேர்ஃபுல்லாக பண பொண்ணை வளர்க்குறதை தவிர அந்த பையனை சும்மா விடாமல் கேஸை போட்டு கோர்ட்டில் அலுமினி வாங்கி ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் டெஃபினட்டாக நம்ம புஷ் பண்ணோம் அதில் சட்டத்தில் நிறைய இடம் இருக்குது அவன் பின்காலத்தில் எங்கேயாவது சம்பாதிச்சாலும் கூட அதுலேருந்து அவன் ஷேர் கொடுக்கணும் மாதிரி எழுதி வச்சுக்கணும் சார் இப்போது சிங்கிள் மாம் இருக்காங்க அவங்க ஒருத்தர் தான் இன்கம் அவங்க வந்து இன்கம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க பட்ஜெட் வந்து எந்தெந்த விஷயங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்குறேன் சார் இன்றைக்கி இருக்கிற பொசிஷனில் சிங்கிள் மாம்னால் எப்படியாவது ஃபண்டை ரைஸ் பண்ணி லீஸிங் லீஸ் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ரெண்ட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகிடும் ஸோ ரெண்ட்டுங்கிறது தான் ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் அ சேல்ரி ரெண்ட்டு எடுத்துட்டாங்கன்னா அடுத்ததுக்கப்புறம் அவங்களே அவங்க பேரண்ட் பசங்களுக்கு டியூஷன் மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா சாப்பாடும் ஸ்கூல் தான் ரெண்டு பெரிய ஃபீஸாக இருக்கும் நம்ம லீஸில் போயிட்டாங்கன்னா அவங்களால தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஃபண்ட் சேர்க்க முடியும் பின்னால் அவங்களால ஃபைனான்ஷியலாக இன்டிபென்டென்ட் ஆக முடியும் எல்லாரோட கோலுமே வந்து சிங்கிள் மாமோட கோலுமே ஃபயர் ஃபைனான்ஷியலி இன்டிபெண்ட் ரிட்டையர் வழியாக தான் இருக்கணும் ஸோ இப்போ காலேஜ் போகிற பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்க சில பெண்கள் சில கேள்விகள் கேட்டாங்க எப்படி சேவ் பண்ணலாம் நான் இதில் வந்து இப்போ என்னோட ஸ்டா ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கிறேன் ஸோ நான் இப்போ எதை சேவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் நாங்கள் பதில் என்ன என்னோடய பதில் வந்து காலேஜில் ஃபஸ்ட்டு போர்ஷன் வேலைக்கு போகிறவங்க எடுத்தோன்னே நிஃப்டி இன்டெக்ஸ்லையும் நிஃப்டி நெக்ஸ்ட் இன்டெக்ஸ்லேயும் ஐநூறு ஐநூறுரூவா போட ஆரம்பிச்சு அது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க டெஃபினெட்லி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆயிடுவாங்க அந்த வருஷத்துக்கு பத்து பத்து பர்சன்ட் ஏற்றிட்டு போனாங்கனாலே போதும் ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டையும் தாண்டி வேறு என்ன மாதிரியான ஷேர் மார்க்கெட் கூட கிடையாது நான் வந்து வெறும் ஷேர் இன்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் டெட் ஏன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் பாண்டுக்கு போக முடியும் ஸோ நீங்கள் ஒரு லட்சத்துக்கு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக டெட் மார்க்கெட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் போடலாம் லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் இந்த பசங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டும் நாற்பது கிராம் கோல்டை பற்றி நான் சொன்னேன் இன்றைக்கி ஒரு கிராம் ஆல்மோஸ்ட் நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அவங்க நாற்பது கிராம் கோல்டில் இப்போ ஸ்வெர்ஸ் நோக்கி போகலாம் ஸோ பெண்கள் வந்து தங்களுக்கு ஆன நகைகளை அவங்களே சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல பேர் அவங்களுக்காக நகை நான் சொல்லவே இல்லை நான் வந்து ஆண் பெண்ணை தனியாக பார்க்குறதே கிடையாது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நகை கொடுக்கணுங்கிறதுலாம் ஃப்ராடு ஆனாக பெண்ணாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் 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 தான் ஸோ அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்ததுன்னா ஃபண்ட் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நானூறு கிராம் கோ கோல்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் இருக்கும் இன்றைக்கி நானூறு கிராம்னா பதினாறு இல்லை இப்போ ஆண்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லை சம்பாதிக்கிறதுல ஏன் பண்ண ஆண்களை கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் இன்றைக்கி வேலையெல்லாம் இல்லையா ரெண்டு பேரும் இன்றைக்கி எல்லாம் படித்து திறமையாக போனாங்கன்னா ஐடியில் ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தான் அந்த காலம் தான் இன்றைக்கோ போயிடுச்சு ஆண்கள் இர்ரெஸ்பான்சிபிள் பசங்களோடு சேர்ந்து சுற்றுவாங்க சிகரெட் ஊதுவாங்க இங்கே அங்கே தீத்திரனை திருப்பூரிக்கின்னு செலவு பண்ணுவாங்க பெண்கள் மோர் ரெஸ்பான்சிபிள் அதனால தான் நான் சொன்னேன் நார்மலாக சில பெண்கள் செலவு பண்ணலாம் பட் முக்காசி பெண்கள் ரெஸ்பான்சிபிள் கேர்ள்ஸ் நார்மலி ஸோ நம்ம ஊரில் பெண்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இருக்குது ஐடி இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இருக்குது இன்றைக்கி பிளெயின் கூட லேடிஸ் ஓட்டுறாங்க ஃபைட்டர் வந்து நார்மி கூட கொடுக்குறாங்க ஸோ ஆண்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பெண்கள் பண்ணலாம் ஒரு முப்பது வயசுக்குள்ளே அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கும் போது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ டூ இயர்ஸ் ஒரு பிரேக் எடுக்கிறாங்க அந்த பிரேக்கில் தான் ஆன் பிங் ஆன் பிங் பாய்ஸ் வந்து முன் முன்னாடி போகிறாங்க அந்த டூ இயர்ஸில் அவங்க ஒரு புது ஸ்கில்லில் வீட்டில் இருக்கும்போது ஒன்றோ ரெண்டோ புது ஸ்கில் கலெக்ட் பண்ணாங்க கலெக்ட் கற்றுக்கிட்டாங்க ஐடியில் இருக்கிறவங்க புது லேங்குவேஜோஸ் இதோ கற்றுக்கிட்டாங்கன்னா டெஃபினட்லி தே வில் கேட்சப் வித் தி தே வில் கேட்சப் வித் தி மென் அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இப்போ அதாவது நம்ம சொசைட்டி நாம் என்ன ஆகிடுச்சுன்னா டெவலப் மார்க்கெட்டில் ஈவன் பெட்டர்னிட்டி லீவுன்னு போட்டு ஹஸ்பண்டும் வந்து லீவ் போட்டு வேலை செய்யணும் இங்கே நம்ம என்னென்னா ஆம்பளை சிங்கம் மாதிரி அவன் ஏதோ சிங்கம்னு வளர்த்து விட்டு அவன் குழந்தைய இப்போ உருவாக்குறதுல மட்டும் அவனுக்கு ஒரு ரோலு வளர்க்குறதுல ரோலே இல்லைங்கிற மாதிரி நம்ம வளர்க்குறோம் அது தவறு அந்த ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கேப்பில் தான் அவங்க வந்து பின்தங்குறாங்களே தவிர இல்லாட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவல் ரோல் தான் ஸோ நம்ம நாட்டில் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான திட்டங்கள் என்னென்ன இருக்குது அது மூலியமாக நடக்கலாம் இப்போவே நம்ம கவர்மெண்ட் வந்து லேடிஸ்க்கு தனியாக கேர்ள் சைல்டுக்கு தனியாக ஒரு சேவிங் ஸ்கீம் போட்டிருக்காங்க அது நத்திங் பட்டு உமனுக்கு கடன் கொடுக்குற ஸ்கீமு இருபது வருஷத்துக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் செல்வ மகள் திட்டம்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் லோக்கலில் வந்து இது தவறுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா கல்யாணங்கிறது வந்து ஒரு பொண்ணுக்கு மட்டும் எப்படியாது நம்ம ஊரில் ஊரில் வந்து பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து பொண்கள் பிறந்தாலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் அதுக்கு செலவு பண்ணணும்னு அது தவறு அது கூட ஏதோ தாலி ஸ்கீம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ கூட பிரதமர் சொல்கிறார் பேட்டி படாவ் பேட்டி பச்சாவோ ஒன்று தமிழ்நாட்டில் காமராஜ் காலத்துலேருந்தே லேடிஸை மேக்ஸிமம் படிக்க விட்ருக்கோம் அதனால் வந்து டெஃபினட்டாக ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அதனால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சேவிப்பு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்டும் சொசைட்டியும் விமனை மேக்ஸிமமாக என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணலாம் கை அதாவது அவங்க லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான தொழில்கள் என்னென்ன பண்ணலாம் டெய்லரிங் பண்ணலாம் கேட்ரிங் பண்ணலாம் சின்ன சின்ன பேக்கரி கேக்கு பக்ஷணம் பண்ணி வைக்கலாம் டியூஷன் எடுக்கலாம் பியூட்டி எய்ட்ஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பிஸ்னஸாக மாற்றுறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம் நான் அதே தான் சொல்கிறேன் இப்போ வந்து சில பேருக்கு பியூட்டி டிப்ஸ் கொடுக்கறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் அவங்களே நிறைய பேர் யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சமையலையே நிறைய பேர் யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன சின்ன கேட்ரிங் வேலை பண்ணலாம் சில பேருக்கு கணக்கு போட பிடிக்கலாம் அவங்க மேக்ஸ் டியூஷன் எடுக்கலாம் சில பேருக்கு ஆங்கிலம் பிடிக்கலாம் அவங்க இங்கிலீஷ் எழுதலாம் சில பேர் வந்து பிளாகிங் பண்ணியே சம்பாதிக்கிறாங்க கண்டென்ட் ரைட்டிங்க்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி ஸோ க வெப்சைட்லேயே கண்டென்ட் ரைட்டிங்க்கு நிறைய ஒரு வார்த்தைக்கு இவ்வளாங்க ஸோ ஆங்கிலம் தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சவங்க கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறாங்க நிறைய வழி இருக்குது ஸ்கை இஸ் த லிமிட் வானமே இல்லை நீங்கள் பார்த்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்குறீங்களா அதை சேவிங்ஸில் யார் வந்து கரெக்டான சேவிங்ஸ் விமன் ஆர் ஃபார் சுப்பீரியர் டு மென் ஃபார் சேவிங்ஸ் அதில் சந்தேகமே இல்லை எல்லா சூழ்நிலையிலையும் விமன் ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் விமன் டேக் தற்காப்பு எல்லாத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க எந்த உமன் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஃபேமிலி நல்லா இருக்குங்கிறது எங்கள் அம்மா ஒரு எக்ஸாம்பிள் என் சிஸ்டர் ஒரு எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எக்கனாமிக் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பெண்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க செலவை எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணுங்கள் ஃபைனான்சியலி எப்படி இன்டிபெண்ட் ஆக முடியும்னு பாருங்கள் ஒரு மாதம் ஒரு அட்லீஸ்ட் முப்பது பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ஃபேமிலி இன்கம்மை சேர்த்து சேர்த்து வைங்க சேவிக்கிறத யூஸ்ஃபுல்லாக சேவிக்குங்க இன்றைக்கி போய் ரியல் எஸ்டேட்டில் மாட்டிக்காதீங்க ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட் ப்ராஃபிட்டாக இருந்தது நீங்கள் வந்து லேண்டை சீப்பாக வாங்கி போட்டு அது மேலே கட்டி வாடகை வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ கொண்டு போய் அதில் போடாதீங்க திரும்பி லேண்டு சீப்பானால் பார்க்கலாம் மற்ற இடத்துல போட்டு மற்ற நான் சொன்ன மூணு தங்கம் ஷேர் மார்க்கெட் டெட் மார்க்கெட் இதெல்லாம் பணத்தை போட்டு முதலீட்டு பண்ணி சேஃபாக வீங்க சிட்டு நிறைய பேர் சிட்டு போடுறோம் சிட்டு போடுறோங்கிறாங்க சிட்டுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது பெரிய ரிஸ்க்கு எந்த ரெகுலேஷனும் கிடையாது ஐம்பது வருஷம் ஒரு சிட்டு நன்னா போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் அந்த ஐம்பது பேரை வச்சு அவர் சிட்டு போடுறாருனா இல்லை பத்து பேர் எஸ்ஐ எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா அவரால் அந்த லாஸ் எடுக்க முடியாது நீங்கள் பெரிய ரிஸ்க்கு எடுக்கிறீங்க சிட்டில கொண்டு போய் முக்கால்வாசி பணத்தை போடாதீங்கங்கிறது என்னோடய அட்வைஸ் ஸோ இப்போ நிறையா கூட்டு குடும்பங்கள் இருக்கிறாங்க அங்கே அந்த ஒரு கூட்டு குடும்பத்தில் பொழுது அங்கே இந்த பட்ஜெட் பிளானிங்கில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள வந்து எந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அது வந்து இப்போ என்னோட பொறுத்த வரைக்கும் வித்தின் யூ வித் அவுட் யூன்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது வந்து ஒரே பில்டிங்கில் ஒரு ரெண்டு பிரதர்ஸ் மூணு பிரதர்ஸ் இருக்காங்கன்னா ஒரே பில்டிங்கில் ரெண்டு மூணு பிரதர்ஸ் இருக்கிறதுனால தனித்தனி ஃப்ளாட்டில் இப்போ வந்து முன்ன மாதிரி ஒரே கிச்சன் இல்லாமல் விதவிதமான கிச்சன் ஸோ யூ கேன் லீவ் இப்போ நானே என் பில்டிங்லேயே உனக்கு தெரியும் என் பிரதர் சிஸ்டர் எல்லாம் இங்கே தான் இருக்காங்கன்னு ஸோ அவங்கவுங்க வந்து ஒரு ப்ராடாக எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக ஒரு கிச்சன் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும் பிராடாக சேர்ந்து இருப்பாங்க ஸோ வந்து ஒரு ஃபெட்ரல் இந்தியாவில் ஒரு ஃபெட்ரல் ஸ்டேட்டுங்கிற மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுங்கிறது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாகவும் இந்தியா எஸ் அ கண்ட்ரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாகவும் பார்க்கணும் ஒரு அது மாதிரி இருக்கிற பெற்றோர்கள் தான் இன்றைக்கி கூட்டு குடும்பத்தை ஒழுங்காக நடத்த முடியும் அதாவது நீங்கள் ஒரு மாமியார்னு ஒரு மதரின்லா ஒரு லேடிங்க இருக்கிறவங்க அந்த ரெண்டு டாட் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ரெண்டு டாக்டர்லாக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து முக்கால்வாசி டிசிஷனை அவங்கள்ட்ட அட்டானமஸாக விட்டுட்டு இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் டிசிஷன் மட்டும் அவங்க எடுத்தாங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் ப்ராப்ளம் என்ஜாய் கூ கூட்டு குடும்பத்தில் எங்கே வருதுன்னா கிச்சனில் வந்து மாமியார் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் வருது அந்த கிச்சனோட கண்ட்ரோலை விட்டுட்டு ஓவராலாக டைரெக்ஷன் மட்டும் பாலிசி டைரக்ஷன் மாதிரி டேரக்ஷன் கொடுத்துட்டு அவங்கவுங்களுக்கு ரிலேட்டிவாக இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதான்னு பார்க்குற மாதிரி ஒரு அட்வைஸ்ரி ரோல் ப்ளே பண்ணாங்கன்னா கூட்டு குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி இருக்கலாம் ஒரு ஃபாதருங்கிறவர் வந்து மெயினாக எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு ஒரு மதர் அதாவது அந்த பேட்டர் மேட்ரியாக்கோ பேட்ரியாக்கோ மேட்ரி மதர் இன்லா பேட்ரியாக்குனால் ஃபாதர் இல்லை எல்லா பசங்களும் கரெக்டாக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுறாங்கன்னான்னு பார்க்கலாமே தவிர அவங்களோட இந்த ப ஒரு ஒரு பட்ஜெட்லேயும் இங்கே நீ சேர்க்குதான் அங்கே சேர்க்கலாம்னு நீ சொல்ல முடியாது ஸோ நீங்கள் என்ன சொல்ல முடியும்னா ஒரு நூறுரூவாவில் முப்பது ரூபா நீ சேர்த்தே ஆகணும் இந்த இது இந்த பணத்தில் சேர்த்துருன்னு ஒரு கண்டிஷனை போட்டுட்டு சேவிங்ஸை தான் நம்ம சூப்பர்வைஸ் பண்ண முடியுமே தவிர அந்த எழுபது பர்சன்ட் அவங்க எங்கே செலவு இடத்துல நீங்கள் ரொம்ப நோண்டி பர்சனலாக நோண்டாமல் இருந்தீங்கனாலே ஒரு கூட்டு குடும்பத்தில் சேவிங்ஸ் கரெக்டாக போகுங்கிறது எனக்கு கருத்து நன்றி சார் நன்றிப்பா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை விஜய் ராஜா பைனியர் லக்ஸரி ஹோம்ஸ்